Welcome to QB365. நம்ம question bank 6th to 12th all study materials and videos upload பண்ணியிருக்கோம். இப்போ தான் நியூவா பார்க்குறீங்களா subscribe பண்ணிட்டே பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல செவ்வியல் உலகம் பாடத்துல இருந்து முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போறோம். மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 60. முதல் 10 கேள்விகள் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்கள் தான். மொத்தம் 20 மதிப்பெண்கள் வரும் உங்களுக்கு. முதல் கேள்வி, ரோமானிய அடிமை முறையை பற்றி எழுதுக. கேள்வியை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பாருங்க. நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டுட்டோம். இப்போதான் தமிழ் மீடியத்துக்கும் பாட வாரியாக போட்டுட்டு இருக்கோம். 4வது கேள்வி பாருங்க, ஹன் பேரரசின் செழிப்பிற்கான காரணங்கள் யாவை? ஐந்தாவது கேள்வி, புனித சோபியா ஆலயம் பற்றி எழுதுக. உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 6வது கேள்வி, கிரேக்கர் எந்தெந்த துறைகளில் வளர்ச்சி அடைந்தார்? ஏழாவது கேள்வியில பாத்தீங்கன்னா, செவ்வியல் உலகம் குறிப்பு வரைக. நம்ம 6 முதல் 12 வகுப்புற உள்ள மாணவர்களுக்கு பாடவாரியா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். எட்டாவது கேள்வி, சாக்ரட்டிஸ் மீதுள்ள குற்றச்சாட்டு யாது? அவரின் இறப்பு பற்றி எழுதுக. ஒரு ஒரு பாடத்துக்கும் நம்ம தனித்தனியாக தான் போட்டுட்டு வரோம். 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் தொடர்ந்து பாருங்க நம்மளோட வீடியோஸ்லாம். அடுத்து 3 மதிப்பெண் வினாக்கள், 5 கேள்விகள், 15 மதிப்பெண்கள் தான். 12வது கேள்வி, ஏதென்ஸ் நகர மக்களாட்சி பற்றி சிறு குறிப்பு வரைக. உங்களுக்கு இந்த கேள்விகள் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். 13வது கேள்வி, சாக்ரட்டிஸ் பற்றி நீ என்ன அறிவாய்? நிறைய சேனல்கள்ல கேள்விகள் மட்டும் தான் போடுவாங்க, பதில்கள் போட மாட்டாங்க. ஆனா நம்ம சேனல்ல பதில்களோட போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு. அடுத்த 14வது கேள்வி, கிரேக்கர்களின் அறிவியல் கணித அறிவு பற்றி கூறுக. உங்களுக்கு அடுத்து என்ன சாப்டர்ல இருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியா இருக்கும். அடுத்த 5 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போறோம். 5 கேள்விகள், மொத்தம் 25 மதிப்பெண்கள். 5 மதிப்பெண் வினாக்களுக்குலாம் பாயிண்ட்ஸ் சைடு கட்டிங்ஸ்லாம் போடுங்க, அப்பதான் முழுசா போடுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோட ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். 17வது கேள்வி, செவ்வியல் காலத்தில் இந்தியாவின் நிலை குறித்து எழுதுக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள், அவங்களும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும். 18வது கேள்வி, உலக நாகரிகத்திற்கு ரோமின் பங்களிப்பை சுட்டி காட்டு. கேள்விகளை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சுட்டு பதில்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டே வாங்க. நம்ம சேனலில் க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் பயிற்சி வினாக்கள் முந்தைய ஆண்டு கேட்ட கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். க்ரியேட்டிவ் கேள்விகள்லாம் இப்போ நிறைய கேட்குறாங்க பரீட்சையில், அதுக்கான பதில்களோடு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். 19வது கேள்வி, பாரசீகத்தினர் மீதான கிரேக்கத்தின் வெற்றியை விவரிக்கவும். உங்களுக்கு கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம போட்டு வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.